இந்த எபிசோட்ல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எச்சடிஎம்ல ஜாஸ்கிப்டி எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் பாக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரௌசர்ல ஜாஸ்கிப்ட் எப்படி யூஸ் பண்றாங்க அது எந்த இடத்துல எக்ஸியூட் ஆகுதுன்றதை பாத்துரலாம் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் நான் ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கிறேன் வெப் பிரௌசர் நான் வந்து க்ரோம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து எதனால யூஸ் பண்ணிக்கலாம் எஜ் யூஸ் பண்ணலாம் க்ரோம் யூஸ் பண்ணலாம் பட் நான் ப்ரிஃபர் பண்றது க்ரோம் தான் அந்த ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு சாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இதுல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓபன் ஆகும் பாப்அப்னு சொல்லலாம் இல்லாமல் டைலாக் பாக்ஸ்னு சொல்லலாம் இதுல இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும் இந்த பேனல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரௌசர் டெவலப்பர் டூ சொல்லுவாங்க மேலே எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் எக்ஸாம்பிள் இந்த எலமென்ட் டேப் இருக்கா இதுல பாத்தீங்கன்னா உங்களோட ஹெச்டி

தேர்ட்டின்ற வேலையை அசைன் பண்ணிட்டு இப்போ அந்த ஏல வந்து தேர்ட்டின்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் இப்போ என்ன பண்ணுறோன்னா தேர்ட்டின் ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குமா இது கூட த்ரீ ஆயால் மல்டிப்ளை பண்ணி வர வரைக்கும் போறேன் ஒரு மல்டிபிளிகேஷன் பண்ண போகிறேன் அதுக்கு ஏ இதுக்குள்ளே தேர்ட்டி இருக்கும் இன்டூ த்ரீ கொடுத்திங்க அப்படின்னா நைன்ட்டி வருதா எதனால் வந்து ப்ரௌசரில் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னா இந்த ப்ரௌசரில் வந்து எயிட் இன்ஜின் ஒன்று டிஃபால்ட்டாக இருக்கும் V8 engine சொல்லுவாங்க இல்ல JS engine சொல்லுவாங்க இதுதான் என்ன பண்ணனும் அப்படினா என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் நான் எழுதுறல்ல கோட் இதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க இது நமக்கு புரியற மாதிரி இருக்கு சோ நமக்கு புரியறத மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி திரும்ப எனக்கு அவுட்புட் நமக்கு புரியற மாதிரி கொண்டு வர்றது யார் அப்படினா V8 engineனு சொல்வாங்க client sideல browserல ரன் பண்றதுக்கு V8 இன்ஜினை வச்சு client sideல வந்து இத நான் ரன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி serverல ரன் பண்ணனும் அப்படினா node js ஒரு ரன் டைம் என்விரான்மென்ட் தேவை அதை வச்சியும் அது கூட சேர்த்து விஎயிட் இன்ஜினியர் சேர்ந்து நான் சர்வலயும் ரன் பண்ணிக்கலாம் சரியா இப்போ இது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எச் கூட வந்து ஜாப் லிங்க் பண்ணி அதில் நான் ஃபண்டமெண்டல்ஸ் ரைட் பண்ண போறேன் அதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்க கண்டென்ட்டை வந்து நான் டைனமிக்க மாத்த போறேன் அதுக்கு எனக்கு ப்ரௌசருக்கு வந்து நான் வந்து க்ரோம் யூஸ் பண்ணுறேன்னா என்னோட அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு ப்ரௌசர் இருக்குது அதே மாதிரி கோட் எழுதுறதுக்காக ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை அதுக்கு நான் எது ப்ரிஃபர் பண்ணுவேன்னா விஎஸ் கோட் ப்ரிஃபர் பண்ணுவேன்

நீங்களே ஏதாச்சும் ஒரு ஃபைல் சூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ல வந்து நம்ம அண்ட் ஃபுல்லா பார்க்க போகிறோமா சோ அதனால ஃபிரண்ட் கோர்ஸ்னு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் நீங்க இதே மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேரக்டர் வந்து ஓப்பாயிருக்கா ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா நாவாஸ்கிரிப் பார்க்க போகிறேன் சோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு இதில் ஒரு எச்சிஎம்எல் ஃபைல் ஒன்று பண்ணிக்கிறேன் இண்டெக்ஸ் டாட் டிஎம்எல் கிரியேட் பண்ணியாச்சு இப்போ எக்ஸ்கிலமேஷன் கொடுத்திங்கன்னா ஒரு எம்எட் அப்ரிவேஷன் வரும் அது எச் ஒன் ஃபைவோட சின்டெக்ஸ் சரியா அது அப்படியே வந்துடும் இந்த இடத்துல வந்து ஹெச் ஒன் ஐ அம்கண்ணா மேக் யூ அம்கண்ண மேக் யூ டைனாமிக் ஜஸ்ட் ஒரு கன்டென்ட் மாதிரி நான் கொடுக்குறேன் ஹெச் ஒனில் ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் ப்ரௌசரில் ரன் பண்ண போகிறேன் ப்ரௌஸரில் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ அதை ரன் பண்ணேன் அப்படின்னா இப்ப ஏதாச்சும் இங்கே சேஞ்சஸ் நான் பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு முறை கண்ட்ரோல் சேவ் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாட்டம் லெஃப்ட் கார்னரில் இந்த செட்டிங் ஐகண்ட் இருக்கா மேனேஜ் அதுல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூசர்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனா ஆட்டோ சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுல டீஃபால்ட்டா புதுசா இன்ஸ்டால் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோ சேவ் ஆஃப்ல இருக்கும் சரியா ஆஃப்ல இருந்து ஆஃப்டர் டிலே கொடுத்துக்கோங்க ஆஃப்டர் டிலே கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நான் வந்து கண்ட்ரோல் சேவ் கொடுக்க தேவையில்ல இதுக்கப்புறம் ஜஸ்ட் ப்ரௌசரில் ரன் பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன் சரி அது என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா லைஃப் சர்வர் இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனில் போய் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்னிப்பட் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆட்ஸ்பாட் பர்பிள் கலரில் வரும் இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபைலில் போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று ஓப்பன் வித் லைசர் இந்த ஆப்ஷன் கொடுக்கும் அதே மாதிரி கீழே பாட்டம் ரைட் கார்னரில் கோ லைவ் வரும் இந்த கோ லைவ் க்ளிக் பண்ண அப்படின்னா என்னோட ப்ரௌசரில் என்னோட கண்டெண்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கா ஸோ எதனால் இந்த லைசர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா say ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த விண்டோவும் விஎஸ் கோடு பேரலாக யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் நான் இந்த பர்டிகுலர் ப்ரௌசரை வந்து லெஃப்டில் வச்சுக்கிறேன் அதே மாதிரி அதை ரைட்டில் வச்சுக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணலான்னா ஷார்ட் ஹேண்ட் விண்டோ கீ ப்ரெஸ் பண்ணிட்டு விண்டோ ரைட் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ரைட்டில் போகும் அதே மாதிரி விஎஸ் கோடில் என்ன பண்ண போகிறேன்னா விண்டோ லெஃப்ட் ஸோ லைவ் சர்வர் யூஸ் பண்ணனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இப்போ இங்கே ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் டூ ஜாவாஸ்கிரிப்ட் இன்ட்ரோ ஜாஸ்கிட் விண்ட்ரோ கொடுத்தனா நான் ஒவ்வொரு முறையும் வந்து கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டு இங்கே நான் வந்து ரீலோட் பண்ண தேவையில்ல டேரெக்டாக எனக்கு இங்கே நான் எழுதுற கோட் எல்லாமே வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதுக்காக நான் லைசரோடு யூஸ் பண்ணுறேன் ஸோ எச்டிஎம்எல்ல ஜாஸ்கிட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிரிப்டு டேக் மூலிமா ஜாஸ்கிரிட் ஒரு லாஜிக்கில் எழுதிக்கலாம் ஸோ இப்போ இதில் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு என்னோட அப்ளிகேஷனில் ஒரு பாப் அப் மாதிரி வரணும் அதுக்கு ஜாஸ்கிரிப்டில் ஒரு மெத்தட் இருக்குது அலர்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது அலர்ட் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னோடய அப்ளிகேஷன் ஒரு பாப் அப் வருதா இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு கண்டென்ட் மாதிரி நான் கொடுக்குறேன் இதில் வந்து ஹாய் நான் கொடுத்துக்கறேன் ஹாய் கொடுத்தேன் அப்படின்னா ஆகும்போது ஹாயின்ட்டு வருதா ஸோ இது என்ன சொல்லுவாங்க அலர்ட்னு சொல்லலாம் இல்லை ப்ராப்ட்னு சொல்லலாம் ஓகே தானே இந்த மாதிரி தான் வந்து என்னோடய யுஐ இன்ட்ராக்டிவாக வச்சுக்கிறதுக்காக சில மெத்தட்ஸ் இருக்குது சரியா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால எனக்கு ஒவ்வொரு சேஞ்சஸ்க்குமே வந்து இது ஆகிட்டே இருக்கும் சரி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த பர்டிகுலர் அலர்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிடலாம் ஜாவாஸ்கிரிப்டில் கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எது யூஸ் பண்ணுவாங்கன்னா டபுள் ஃபார்வட் யூஸ் பண்ணுவாங்க சிங்கிள் லைன் கமெண்ட் ஓகேவா இப்போ நான் லோட் பண்ணாலுமே எனக்கு அந்த பர்ட்டிகுலர் அலர்ட்டுன்றது வந்து ஒர்க் ஆகாது ஏன்னா ஒன்ஸ் நான் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா உங்களுடைய கம்பைலர் வந்து இந்த கோட் வந்து கன்சிடர் பண்ணாது சரியா இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீழே நிறைய லாஜிக்ஸ் எழுதுவோம் இல்லை அது என்ன லாஜிக்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மாதிரி கொடுக்கறதுக்காக தான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஆட் பண்ணுறதுக்காக தான் இந்த கமெண்ட்ருந்து சொல்லுவாங்க டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு சரியா அடுத்து வந்து இந்த கண்டென்ட் எப்போ டைனமிக்காக மாற்றணுமா அதுக்கு என்ன பண்ணலான்னா டாக்குமெண்ட் டாட் குவெரி செலக்டர் ஆஃப் இந்த ஹெச் ஒன்னை தான் மாற்ற போகிறேன் ஸோ அதுக்கு ஹெச் ஒன்னை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டாம்னு சொல்லுவாங்க இது நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம் சரியா டாம் ஏபி அந்த டாப்பிக்கில் இது வரும் அது வரும்போது நான் கிளியராக சொல்கிறேன் இதை பற்றி டாக்குமெண்ட் நான் என்ன குறி செலக்டர் இது கிளியராக நான் சொல்கிறேன் சரியா இப்போது இதில் இந்த எச் ஒனோட கண்டென்ட் நான் என்ன பண்ணுறேன் மாற்ற போகிறேன் அதுக்கு டாட் இன்னர் எச்டிஎம்எல் ஈக்குவல் டு ஆம் சேஞ்சு வருதா ஆம் சேஞ்சுன்னு வருது இல்லையா ஸோ இந்த மாதிரி சில மெத்தட்ஸ் எல்லாம் ஜாஸ்கிரிப்டில் இருக்க ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் வச்சு நான் என்ன பண்ணலாம் எச்டிஎம்ல இருக்க கண்டென்ட்டை நல்லா மாற்ற முடியும் இனிஷியலாக நான் என்ன கொடுத்துருக்கேன் ஆங்கானா மேக்யூ டைனமிக்னு கொடுத்துருக்கேன்ண்ணா அதுலேருந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் ஜாஸ் கிரிப்டை வச்சு ஆம் சேஞ்சிடுன்னு ஒரு கண்டெண்டாக நான் மாற்றிருக்கேன் சரியா இப்போது ஜாஸ்கிரிப்ட்டில் வந்து இங்கே கொடுத்துருக்கல்ல இப்போ இதே அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டென்ட்டுக்கு மேலே நான் ஸ்கிரிப்ட் வந்து கொடுக்குறேன் கண்டென்ட்டுக்கு மேலே கொடுத்த அப்படின்னா இப்போ இது ஒர்க் ஆகுதா செக் பண்ணி பாருங்கள் உங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய கண்டென்ட் வந்து தேர்ட்டீன்த் லைனில் இருக்குது ஆனால் ஸ்கிரிப்டேக் வந்து எங்கே இருக்குது நைன் டு டுவெல்லில் இருக்கா இப்போ அந்த கண்டென்ட்டுக்கு மேலேயே நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தனால எனக்கு ஆல்ரெடி நான் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கணும் அம்கான மேக்யூட் அனிமிகன் கொடுத்துருக்கேன்ல சேம் அதே தான் இருக்கே தவிர்த்து இப்போ எனக்கு மாறவே இல்லை ஏன்னா உங்களுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னு ஃபைல ப்ரௌசரில் ரன் பண்ணும்போது உங்களோட ப்ரௌசர் வந்து எப்படி ரன் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டாக் டைப் டேபிள் ஸ்டார்ட் பண்ணி ஹெச் செக்ஷன் முடிச்சிட்டு பாடிக்குள்ள வரும்போது இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த கண்டென்ட்டுக்கே போகும் அடுத்து எனக்கு இந்த இப்போதைக்கு உங்க ஜாஸ்கிட்ட இது வரைக்கும் தான் ரன் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ரன் பண்ணும்போது இந்த H1-ஐ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் மாத்த ட்ரை பண்ணிருக்கேன் எனக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா H1 ஒரு டேக் ஏ இல்லாத ஒரு டேக்க்கு நான் கண்டென்ட் மாத்தறேன்னா மாறுமா மாறாத இல்லையா சோ இதனால தான் ஸ்கிரிப்டேக் எப்பவுமே வந்து பாடி டேக்ல வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் கண்டென்ட் வந்து ப்ரௌசரில் ரன் பண்ண விட்டதுக்கு அப்புறம் டேக் வந்து கொடுக்கணும் அப்பதான் வந்து இன் கேஸ் அந்த கண்டென்ட் டைனமிக்கா மாத்திரம் அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசர் வந்து முன்னாடி ப்ரீவியஸாக வந்து கண்டென்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை டைனமிக்கா மாத்திரன்னு புரிஞ்சுக்கும் சரியா இன்னொரு டைப் வந்து பாடி டேக்ல யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி என்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெட் டேக் யூஸ் பண்ணிக்க முடியும் ஹெட் ஹெட் யூஸ் யூஸ் பண்ணலாம் சிம் அதே தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் பண்ணும்போது ஹெட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் பாடிக்கு வரும் ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹெச் ஒரு டேக் இல்லை ஹெச் ஒரு டேக்குக்கு தான் வந்து ஐம் சேஞ்சிடுன்னு ஒரு கண்டென்ட் ஒரு சேஞ்ச் பண்ணிடுறேன் இப்போதைக்கு இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கன்டென்ட்டு சேஞ்ச் ஆகாது சரியா ஆனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் மாதிரி ஒன்று செட் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண சொல்கிறேன் செட் டைமு இந்த மெத்தட் எதுக்காகனா ஒரு டைமர் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகும் இதை பற்றியும் நான் ஃபர்தர் கிளாஸில் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன் இப்போதைக்கு ஒரு ஃபோர் செகண்ட்ஸ் ஃபோர் செகண்ட்ஸுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் மில்லி செகண்ட் நம்ம கொடுப்போம் சரியா ஃபோர் செகண்ட் கழிச்சு எனக்கு அந்த கண்டென்ட் மாறணும் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்யூ டைனமிக்ல இருந்து ஒரு ஃபோர் செகண்ட்ஸ் கழிச்சு செஞ்சு மாறி இருக்கா இது ஏன் மாறி அப்படின்னா அசிங்கஸ் ப்ரோக்ராமிங்னால ஆல்ரெடி ஜாஸ்கெட் ஃபீச்சர்ஸில் வந்து நான் சொல்லியிருப்பாங்க அசிங்கிரனஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னா அந்த டைமர் மாதிரி இருக்க மெத்தட் வந்து கால் பேக் கியூன்ற ஒரு இடத்துல போய்ட்டு வெயிட் பண்ணும் ஒன்ஸ் எப்போ மற்றதெல்லாம் கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் இது வந்து ஒர்க் ஆகும் சரி தான் இது எக்ஸிக்யூட் ஆகும் சேம் அதே தான் இங்கே நடந்திருக்கு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டாக் எக்ஸியூட் ஆனதுக்கப்புறம் இந்த ஹெட் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு இடத்துல போயிட்டு வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இது ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் இது வரும்போது எனக்கு இப்போ கண்டென்ட் வந்துருக்குமா வந்த கண்டென்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி ஐம்கான மேக் யூ டைனமிக் வந்து ஐம் சேஞ்சிட்டுன்னு மாற்றிருப்பேன் ஸோ இங்கே கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் அதே மாதிரி இங்கே கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐம்கான மேக்யூ டைனமிக் இருக்குது ஒரு ஃபோர் செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு என்னவோ மாறும் அப்படின்னா ஐம் சேஞ்சிட்டு மாறிக்கும் சரியா சரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிரிப்டாக் வந்து ஹெட் டேக்ல யூஸ் பண்ணுறதுனால வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ ஹெட்டில் கொடுக்குறது மூலமா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ தௌசண்ட் டீ த்ரீ தௌசண்ட் லைன்ஸ் கிட்டே எழுதுறேன்னு வச்சுப்போமே அவளை எழுதுனேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட் செக்ஷன் முடிச்சுட்டு தான் பாடிக்கு வரும் அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுலேயே வந்து யூனிக் டெக்னாலஜி இந்த வெப்சைட் இருக்குதுல இதுலேயே வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு எது பார்ப்பேன் கண்டென்ட் தான் பார்ப்பேன் கன்டென்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஃபுல்லாக என்னென்ன இருக்கும் அதை இன்ட்ராக்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன் கரெக்டாக ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு எது முக்கிய கண்டென்ட் தானே ஸோ கன்டென்ட்டுக்கு முன்னாடி நான் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் லைன்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இது ரன் கொஞ்சம் டைம் எடுக்கும் இங்கே வந்து அதிகமாக லாஜிக் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இது ரெண்டாவதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்படின்னா பேஜ் லோடாகிறது டிலே ஆகுமா சரி டிலே ஆச்சு அப்படின்னா கன் கம்பல்சரி என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு யூஸர் வந்து யூஸ் பண்ணும்போது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அதனால் நான் வந்து வேற ஒரு வெப்சைட் போய்ட்டுன்னு போயிடுவானே அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட் டேக்ல யூஸ் பண்ணுவா கண்டிப்பா வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாடி டேக்ல கண்டென்ட்லாம் கொடுக்கலாம் எச் ஒன் டாக் என்னென்ன டேக் பேஸில் கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணுவோம் ஸ்கிரிப்டாக் யூஸ் பண்ணுவோம் எப்போனா பாடி டாக் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியா சோ இந்த மாதிரி தான் வந்து எச் டிஎம்எல்ல ஜாஸ் குட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கு சரியா இப்போ இங்கே எழுதுற கோட் வந்து இங்க ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா நான் எப்படி பாக்குறது ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ப்ரௌசர்லயே வந்து இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் டெவலப்பர் டூல் ஓப்பன் ஆகுமா டெவலப்பர் ஓபன் கன்சோல் தான் சொன்னால் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் எந்த லாஜிக் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு கன்சோல் டாட் லாக் ஒரு கன்சோல் டாட் லாகில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் ஹண்ட்ரட்னு ஒரு நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஹண்ட்ரட் வந்து கன்சோலில் வந்து பிரிண்ட் ஆகும் இது மெயினாக எதுக்காக என்னோட அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகதா இல்லையா ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்பரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க சரி கன்சல்டாட்லாக் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ப்ராப்பரான அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா அது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் இன்கேஸ் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஏன்னு கொடுத்தா அப்படின்னா இங்கே எரர் வரதா ஸோ இந்த மாதிரி எரர் வரது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கன்சல்டாட் டாட்லாக் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் இது ஒரு ப்ரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் இதில் இப்போ நம்பர் கொடுக்குறேன்னா கன்சல்டாட் லாக் ஹண்ட்ரட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஹண்ட்ரட் பிரிண்ட் இருக்குது இதே மாதிரி ஒரு ஸ்டிங் நம்பருக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம் அதே மாதிரி கன்சோல் டாட் லாக் கன்சோல் டாட் ஒரு ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு டபுள் கோட் யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அது எழுதுறேன் ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறேன் அப்படின்னா அது ரெண்டாயிருக்கா ஸோ இந்த மாதிரி கன்சோல் டாட் லாக் கொடுத்து நீங்கள் எழுதுற கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட ப்ரௌசர்லேயே வந்து கன்சோல்ற இந்த பர்டிகுலர் டேப்ல பார்த்துக்கலாம் அதே மாதிரி எழுதுற கோடியை வந்து யூஏலே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் ரைட்டுன்னு யூஸ் பண்ணுவீங்க டாக்குமெண்ட் டாட் ரைட் டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் இப்போ வந்து எனக்கு எதாவது கண்டென்ட் வேணும் ஜாஸ்கிரிப்ட் இன்ட்ரோ கொடுத்தா எனக்கு வந்திருக்கா ஜாஸ்கிரிப்ட் இன்ட்ரோன்னு வந்திருக்கா ஓகே தானே ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டட் ரைட்டுன்றது இங்கே கொடுக்குற ஸ்டிங்கில் கொடுக்குறது அப்படியே நான் என்ன பண்ணலாம் யூஏலில் வர்றதுக்காக ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஜாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க எச்எம்ஆரில் அடுத்த எபிசோட்ல இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஜாஸ்கிட்டோட ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேரியபிள்னா என்ன கீவேர்ட்ஸ் இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம்